அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாமியூல் டெய்லர் கால்ரிட்ஜ் எழுதின ரைம் ஆஃப் த ஆன்ஷியன்ட் மரைனர் அப்படிங்கிற ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போம் இன் லிரிக்கல் பேலட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்னும் அதர் போம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஃபாஸ்டர் மதர் டேல், நைட்டின் கேர்ள், டஞ்சியான் அந்த மாதிரி ஒர்க்லாம் அவர் எழுதியிருக்கார். இது வந்து பேலட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. டோட்டலாக இதில் 7 பார்ட்ஸ் இருக்குது. கேப்டன் ஜேம் குக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளரேஷன் ஜேர்னிஸ் அப்படிங்கிறதுல இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒர்க் எழுதியிருக்கார். அதோட ஒரு ஃபேமஸ் இடியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ஆல்பிட்ரஸ் அரவுண்ட் த நெக் அப்படிங்கிறது. ஸோ அது இதுலேருந்து தான் எடுக்கப்பட்டது. இதோட மெயின் ஐடியாவே என்ன அப்படின்னா, எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் நம்ம வந்து ஹானர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மெயின் திங். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்சியன் மரைனர் அவரோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வெட்டிங் கெஸ்ட்கிட்ட சொல்லிகிட்ருப்பார். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆன்சியன் மரைனர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, சவுத்து நோக்கி போயிடுவாங்க. அங்கே ஃபாகு, கிளாசியர்ஸ் அண்ட் ஸ்னோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவர் வந்து ட்ராவல் ஹார்பர்லேருந்து ஷிப்பில் மறுபடியும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்பிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பேர்டை பார்ப்பார். அந்த பேர்டு எதை சொல்ல வருது அப்படின்னா, ஒரு குட் ஓமன் தான். பட் இருந்தாலும் இந்த ஆன்சியன் மரைனர் அந்த பேர்டை கொன்றுவார். ஸோ அந்த பேர்டை கொல்லும்போது மற்ற செயலர்ஸ்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. நீங்கள் அந்த பேர்டை கொன்னது ரொம்ப தப்பு, அது ரொம்ப தப்பான விஷயம், அது ரொம்ப நல்ல பேர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர்டை கொன்ன கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்க போயிட்டு இருந்த ஷிப்பு வந்து ஒரு பிளேஸில், ஓஷனில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிளேஸில் என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸ்டக் ஆயிரும். அது ஸ்டக் ஆனோடனையும் எல்லா செயலர்ஸும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்க ரொம்ப தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா பக்கம் ஃபுல்லாக வாட்டர் இருந்தாலும் அது சீ வாட்டர் அப்படிங்கிறனால யாராலையுமே அது குடிக்க முடியாது. எல்லாரும் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஓல்டு மரைனர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுறனால எல்லா செயலர்ஸும் அப்படியே தேர்ஸ்டியில் தாங்க முடியாமல் இருந்துகிட்ருக்கும்போது, ஓல்டு மரைனர் அவரோட ஓன் பிளட்டையே அவர் என்ன பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னா, குடிச்சிட்ருப்பார். அவரோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் இப்படி பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் ஒரு கோஸ்ட் ஷிப் வரும். அந்த கோஸ்ட் ஷிப் என்ன சொல்ல வருது அப்படின்னா, டெத் அண்ட் லைஃப். அதில் அந்த டெத் அப்படிங்கிறத செயலர்ஸ் எல்லாருமே வின் பண்ணிடுறாங்க. அதாவது நிறையா பேர் தேர்ஸ்டினால் செத்து போயிடுறாங்க. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, மரைனர் வின் பண்ணிடுறாரு, அதாவது லைஃப், அவர் மட்டும் உயிர் தப்பிச்சிடுறாரு. ஸோ அந்த டைமில் ஓல்டு மரைனர் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு பாம்பு வந்து அந்த ஷிப்பை சுற்றி இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எல்லா க்ரியேச்சருமே இந்த உலகத்தில் கடவுள் படைக்கப்பட்ட எல்லா க்ரியேச்சருமே ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகானது, நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அந்த டைம் தான் ஆல்பிட்ரஸ் என்னாகும் அப்படின்னா, ஓஷனில் விழுந்துரும். ஸோ மற்ற செயலர்ஸும் வந்து ரொம்ப தேர்ஸ்டினால் இறந்துருவாங்க. ஸோ ஃபைனலாக என்னாகும் அப்படின்னா, ஒரு போட் வரும் பைலட்டில். அவங்க வந்து ஒரு சன், அவரோட சன் அண்ட் ஹர்மிட், இவங்க வந்து ஓல்டு மரைனரை எப்படியோ அவர் தூங்கிட்டு இருப்பார், அவர் எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. பட் மற்ற செயலர்ஸ் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, இறந்துருவாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஓல்டு மரைனர் வெட்டிங் கெஸ்ட்டுக்கு சொல்லுவார், என்னை பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டோரியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ அங்கேருந்த வெட்டிங் கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் எப்படியோ இவருக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிட்டு ஓகே அப்படி. ஸோ ஈவன் இன் த ரைம் ஆஃப் த ஆன்சியன் மரைனர் கூட, அவர் வந்து அவர் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம், அதாவது அவரோட ட்ரீம், அவர் வந்து ஓபியம் அடிக்ஷனில் அந்த ட்ரீமில் அவருக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் இந்த ரைம் ஆஃப் த ஆன்சியன் மரைனர் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமஸ் லைன் ஒன்று இதில் இருக்குது, அது என்னென்னா, வாட்டர் வாட்டர் எவ்ரிவே, நாட் எனி ட்ராப் டு ட்ரிங்க். அதாவது அவங்க மாட்டினது எங்கே அப்படின்னா, சீல ஃபுல்லாகவே வாட்டர் தான் இருந்தாலும் அவங்களால குடிக்க முடியல, தேர்ஸ்டினால் எப்படி செயலர்ஸ் இறக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஒர்க்கோட எண்ட். தேங்க்யூ.